ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலி மாஸ் வேல்டு என்னோட சேனலில் வந்துட்டு நான் வெயிட் லாஸ் ரெசிபிஸ் அப்புறம் பியூட்டி டிப்ஸ் போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் எனக்கு வந்துட்டு தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே ஃபோர்டீன்கான வீடியோஸ்தான் பார்க்க போகிறோம் வீடியோட இண்டில் வந்துட்டு நான் டே ஃபோர்டீன்கான வெயிட் செக் பண்ணதை போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போது வந்து மார்னிங் இருந்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம மறக்காமல் தண்ணி குடிச்சிக்கணும் தண்ணி குடித்தாதான் நம்ம ஆக்டிவாக இருப்போம் ஒரு கால் லிட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணி குடிச்சிக்கோங்க தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண பிடிக்குன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படி இல்லை கால் பெயினாக இருக்குது வாக்கிங் மட்டுமே பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க வந்துட்டு வாக்கிங் பண்ணலாம் அப்புறம் நம்ம கம்மியாக சாப்பிட்றதுல வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டயர்டாக தோணும் அந்த மாதிரி இருக்கவங்கெலாம் வந்துட்டு வாக்கிங்கே பண்ணிக்கோங்க இதில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பழக்கம் இருக்குது ஒர்க் அவுட் பரவாயில்ல அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ணலாம் வீக்கில் வந்துட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் ஒர்க் அவுட்டு ஒரு ஃபோர் டைம்ஸ் வாக்கிங் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபோர் டேஸ் மட்டும் நீங்கள் வாக்கிங் நல்ல ஒரு டென் கே ஸ்டெப்ஸு டூ ஃபைவ் கே ஸ்டெப்ஸ் வரைக்கும் பண்ணிக்கோங்க த்ரீ டேஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிடுங்க போதும் இப்போது மார்னிங் எழுந்ததுமே ஃபோர் ஸோ கூட பாதாம் வந்து சாப்பிட்டுக்கலாம் வேறு நட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போது பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து பாதாம் மட்டும் போதும் அப்புறமா கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சது அதை குடிச்சுக்கோங்க சப்ஜா சீட்ஸ் நம்ம குடிக்கிறதால நமக்கு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் அப்புறம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்போ வந்துட்டு ரொம்ப தண்ணி தாக எடுத்து அடிக்கடி வாய் வந்துட்டு காஞ்சி போகிற மாதிரி ஆகிடும் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு சப்ஜா சீட்ஸ் குடிக்கிறதால நல்லாயிருக்கும் நீங்கள் சப்ஜா சீட்ஸுக்கு பதிலாக மோர் கூட குடிச்சிக்கலாம் அப்புறம் மார்னிங் எயிட் ஓ கிளாக் அப்படி நான் சோளம் தோசை வந்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு அப்படி எடுக்க சொல்லியிருக்கேன் நீங்களும் வந்துட்டு ஒரு டூ சோளம் தோசை எடுத்துக்கலாம் இதுக்கான வீடியோ வந்துட்டு ரெசிபி நான் எப்படி சோளம் தோசை பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா டுவெல் தேர்ட்டி அப்படி ஒரு ஹாஃப் பப்பாயாக சாப்பிட்டுக்கலாம் இது லஞ்சு கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு ரெண்டு ஓட்ஸ் ரோட்டி தான் சாப்பிட போகிறோம் ஓட்ஸ் ரோட்டிக்கான வீடியோவோ வந்துட்டு நான் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ஓட்ஸ் ரொட்டி அப்புறமா கொஞ்சமாக சட்னி நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு ரோட்டி வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் அப்படியே ஒரு க்ரீன் டீ குடிச்சுக்கோங்க க்ரீன் டீ இல்லைனா பிளாக் காஃபி எது வேணாலும் குடிக்கலாம் இப்போ க்ரீன் டீ குடிக்கிறதுனால நல்லா ஃபேட் பேர்ன் ஆகும் க்ரீன் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க அப்புறம் அப்படியே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்கோங்க ஆப்பிள் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம் ஃபிஷ் வந்து இந்த ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும்ல அது நீங்கள் ஃபிஷ் சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரெண்டு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படி நான் எதாச்சும் சூப் கூட குடிச்சிக்கலாம் ஆனால் ஆம்லெட் சாப்பிட்றதால வந்துட்டு உங்களுக்கு நெயில் சப்புறம் ஹேர் க்ரோத்தெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு ஆம்லெட் சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் நைட் ட்ரிங்க் வந்துட்டு இது ஃபேட் கட்டார் ட்ரிங்க்கு இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் பாயில் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் போட்டுட்ட அப்புறமா ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதில் நம்ம கருவேப்பிலை போடுறதால நமக்கு ஸ்கின்க்கு அப்புறம் ஹேர்க்கெல்லாம் கூட நல்லது நல்ல ஃபேட் கட்டார் ட்ரிங்காக இருக்கும் இது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னு தோணுச்சுன்னா நைட்டில் வந்துட்டு இது குடிச்சிட்டு படுத்துருங்க இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்துட்டு ஸ்கின்கெலாம் நல்லது அப்புறம் பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டதால் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது நல்லா பாயில் ஆகட்டும் ஃப்ளேம் வந்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கப்போ ஒரு டென் மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருணும் இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் சூடாகவே இருக்கும் அப்புறம் அந்த கருவேப்பிலையில் சீரகமில் இருக்கிற ரசம்லாம் நல்லா இறங்கும் அதுக்கப்புறமா வந்து இதை ஃபில்டர் பண்ணி ஒரு கப் அளவுக்கு குடிச்சிக்கோங்க இன்றைக்கி டே ஃபோர்டீன் வந்துட்டு இவங்க ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி நைன் ஸ்டெப்ஸ் நடத்திருக்காங்க அது வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ கிலோமீட்டரு ஒரு த்ரீ கிலோமீட்டருக்கு மாலை அப்படியே கண்டிப்பாக நடந்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டே ஃபோர்டீன் கன இன்டேக் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் கலரிஸ் அப்புறம் ப்ரோட்டீன் வந்து தேர்ட்டி எயிட் கிராம்ஸு ஃபேட் தேர்ட்டி ஒன் கிராமு காப்ஸ் சிக்ஸ்டி டூ ஃபைபர் வந்து டென்னு நீங்கள் கலரிஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட்குள்ளே பார்த்துக்கணும் காப்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸுக்குள்ளே பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும் ஃபேட் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டிக்குள்ளே இருந்தால் ஓகே தான் நீங்கள் கலரிஸ் அப்புறம் காப்ஸ் மெயினாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வெயிட் லாஸ் செக் பண்ணலாம் இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வந்திருக்கு ஸோ ரெண்டு கேஜி வந்து செகண்ட் வீக்லேயும் ரெடியூஸ் ஆகிருக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் கேஜி இல்லை ஃபோர் கேஜி வரைக்கும் நல்ல தாராளமாக ரெடியூஸ் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம ரெடியூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ செகண்ட் வீக்கில் வந்துட்டு டூ கேஜிக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு உங்களுக்கு வந்து வெயிட் செக் பண்ணுறப்போ ரெடியூஸ் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து பெல்லி ஃபேட்டு பெல்லி சைஸ் வந்துட்டு மெஷர் பண்ணி பாருங்கள் பெல்லி சைஸ் வந்து தேர்ட்டி நைன் சென்டிமீட்டர் டு தேர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஆயிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் பாடி டைப் போடுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாேருக்கும் வெயிட்டில் மெஷர் பண்ணலாம் சேஞ்ச் தெரியாது இந்த மாதிரி நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற டே தேர்ட்டீனுக்கான வீடியோஸ் வந்து ஃபுல்லாக என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணிருக்கா அப்புறம் லோக்காப் டயட் வீடியோஸும் போட்டிருக்கா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்